இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது சுண்டக்காய் காரக்குழம்பு. அது எப்படி பண்ணுறதுன்னு பார்ப்போம். கடாயை அடுப்பில் வச்சுட்டு கடாயை சூடானோன்னே எண்ணெய் விடணும். எண்ணெய் சூடானதுக்கப்புறம் கடுகு, சீரகம் கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. அது பொரிஞ்சதுக்கப்புறம் கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் பூண்டு ஆறு பல்ல, அதுக்கப்புறம் ரெண்டு பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கிறோம் அதை போட்டு, அதோட மஞ்சத்தூளை ஒரு ஸ்பூன் உப்பு போட்டு நல்லா வதக்கி விடுங்க. வெங்காயம் நல்லா வதங்கினோன்னே தக்காளி போட்டு நல்லா வதக்கி விடுங்க. தக்காளி போடுறப்போ உப்பு ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கிட்டால் தக்காளி நல்லா சீக்கிரம் வதங்கிடும். இப்போ மூடி வச்சிடலாம். இப்போ சுண்டக்காவை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். சுண்டக்காய் இது மாதிரி இருக்கிறத காம்பு எடுத்துட்டு நல்லா இடிச்சிடணும். இடித்ததுக்கப்புறம் ஒரு 2-3 டைம்ஸ் கழுவிட்டு அதை வந்து இப்போ தக்காளி வதங்கிடுச்சான்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் சேர்த்துக்கலாம். தக்காளி நல்லா வதங்கிடுச்சு. இப்போது வாஷ் பண்ண சுண்டக்காவை அதெல்லாம் ஆட் பண்ணிக்கலாம். போட்டுட்டு அந்த எண்ணெயிலேயே கொஞ்ச நேரம் வதக்கி விடுங்க. அதுக்கப்புறம் ஒரு ஸ்பூன் மிளகாத்தூள், ஒரு ஸ்பூன் தனியாத்தூள் போட்டு நல்லா கிண்டி விடுங்க. இப்போது இதுக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி கொஞ்சம் அதிகமாகவே வைக்கலாம், ஏன்னா அப்போ தான் கிரேவி கொஞ்சம் நல்லா கிடைக்கும். சேர்த்து கிண்டி விட்டுட்டு மூடி வச்சிடலாம். 10 நிமிஷம் கழித்து திறந்து பார்க்குறப்போ சுவையான சுண்டக்காய் காரக்குழம்பு ரெடி ஆயிடுச்சு. இது கூட புளி வேணும்னு நினைக்கிறவங்க புளி ஆட் பண்ணிக்கலாம், இல்லை இப்படியே சாப்பிட்டீங்கன்னா டேஸ்டியாக இருக்கும். இந்த டிஷ் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.